हेलो फ्रेंड्स அனைவருக்கும் தமிழ்நாடு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பூஜை அறையில வளம்புரி சங்கை வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கற தகவலை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல்ல வந்து பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் ஆன்மீக வழிபாட்டிலையும் கடவுளுக்கான பூஜைகளிலையும் சங்கு வந்து மிகவும் முக்கியத்துவமாக வாய்ந்த பொருளாக கருதப்படுது நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து வளம்புரி சங்கு வாங்கி வச்சுருப்பீங்க இந்த மாதிரி வளம்புரி சங்கு வந்து பூஜை அறையில் வைக்கிறனால வீட்டில் வந்து குபேர கடாட்சம் நிறைந்து மகாலட்சுமியின் பேரருள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த புனிதமான வளம்புரி சங்கனை வந்து பலரது வீட்டில் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் அதற்கு வந்து பூஜைகள் செய்யாமல் வச்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த வளம்புரி சங்கிற்கு முறையாக வந்து வைத்து பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து மழை வருவதை வந்து நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்கலாம் வளம்புரி சங்கு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு புனிதமான பொருள் குபேரனின் அருளையும் குபேர யோகத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது தான் வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்குக்கு வந்து நம்ம வந்து மாதந்தோறும் வரும் ஏகாதசி தினத்தில் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் பன்னீர் பால் இளநீர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பஞ்சாமிர்தம் திருநீர் அப்புறம் மலர்களால் கூட நீங்கள் அபிஷேகம் செய்யணும் ஏகாதசி அன்று பூஜை செய்பவர் வீட்டில் வந்து அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து சேரும் வளம்புரி சங்கம் வந்து பூஜை அறையில் வந்து வைக்கும்போது தட்டு ஏதாவது வைத்து நீங்கள் வந்து வைக்கலாம் சங்கின் வாய்ப்பகுதி வந்து எப்பயுமே வந்து மேல் நோக்கி இருக்கும் என்னுடைய பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கம் வந்து அதுக்குரிய ஸ்டாண்டு வச்சு நான் வச்சுருக்கேன் வடக்கு பார்த்து அதனுடைய நுனி இருக்குமாறு நான் வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வளம்புரி சங்கில் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் வைக்கலாம் கொஞ்சம் துளசி இலை கிடச்சிங்கன்னா துளசி இலை கிடச்சிச்சின்னா அதையும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இதை அப்படியே கொண்டுட்டு போய் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் எப்போல்லாம் நீங்கள் வந்து பூஜை செய்கிறீங்களோ அப்போல்லாம் வளம்புரி சங்குக்கு தீபாரணை தீப தூப ஆராதனையெல்லாம் செய்யுங்க இவ்வாறு சங்க வழிபடுறதுனால குபேரனின் பேரருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சங்கு வைத்திருக்கும் தண்ணியை வந்து நீங்கள் தினமும் மாற்றலாம் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மாற்றலாம் நான் தினமும் தான் அந்த சங்கில் இருக்க தண்ணியை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுவதும் வந்து நீங்கள் தெளிச்சுக்கலாம் வெளியில் கூட உங்கள் வீட்டு வாசலில் தெளிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறனால வீட்டுக்குள்ளே வந்து எதிர்மறை சக்திகள் வந்து இருந்துச்சுன்னா அது வெளியேறிடும் குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஓ சில குழந்தைகள்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க சின்ன குழந்தைகள்லாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மஞ்சள் நீரை வந்து லேசாக வந்து தெளிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த குழந்தை மேல் பட்டிருக்கிற கண் திஷ்டிலாம் போய் உடனே வந்து அழுகையே நிப்பாட்டிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமி சிலைகளுக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய அபிஷேக முறையெல்லாம் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சுவாமி சிலைகளுக்கு வந்து இந்த சங்குனால் அபிஷேகம் செய்கிறனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் வந்து நீங்கும் வீட்டில் இருக்கிற திருஷ்டிகள் கஷ்டங்கள் விலகி கடன் தொலைகள் அனைத்தும் வந்து மறைஞ்சிரும் வீட்டில் தனம் தானியம் பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி குபேரன் அருள் நிறைந்திருக்க வளம்புரி சங்க முறையாக வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து நீங்கள் பலன் பெறணும் அப்படின்னு காண்டி தான் இந்த பதிவு வந்து போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த முறையில் வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களா அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு தெரிவிங்க இந்த மாதிரி முறையில் நீங்கள் வழிபாடு செய்யாவிட்டாலும் இனிமேலாவது நீங்கள் வளம்புரி சங்கு ஒரு ஸ்டாண்டில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதில் வந்து மஞ்சள் தூள் போட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து துளசி இலை ஒன்றாவது வைங்க வச்சு தூப தீப ஆராதனை தினமுமே காமிச்சிட்டு வாங்க உங்களுக்கு வற்றாத செல்வம் வந்து உங்கள் வீட்டில் என்றைக்கு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்